அஸ்துத்தர்தியம் திசுதேவ தாத்மா ஹிமாலயோ நாம நகாதிராஜ பூர்வாபரீவாஹிய ஸ்திருவிய தண்ட போன க்ளாஸ்ல வந்து போன கிளாஸ் நம்ம நாலாவது மூணாவது ஸ்லோகத்தோடு நிறுத்தினோமா நாலாவது ஸ்லோகத்தோடு நிறுத்தின கேன நிதாந்த ஜனிதா தபோபி யாவத் பவத்யாஹித சாயகசிய மத்கார்முக அசிய நிதேசவர்த்தி இதோட நிறுத்தினோம் சோ எந்த ஒரு அஹ் எந்த உன்னுடைய இடத்த விரும்புற எவனுடைய ஒரு காரியத்தினால உனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு அசூயாங்கிறது வந்துடுத்தோ யாருங்கிறத சொல்லு அவனை வந்து என்னுடைய ஒரு அம்புக்கும் வில்லுக்கும் டார்கெட் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்றான் மன்மதன் இதோட நிறுத்தினோம் அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா அசம்மத கஸ்தவ முக்தி மார்க்கம் புனர்பவக் திஷ்டத்து சுந்தரீனா ஆரேஜித குரு அஹ் சதுரைஹி விளாசைஹி குருன்னு இல்லல்ல இங்க இங்க பிரிண்ட் மிஸ்டேக் ஆஹ் குரு சதுரஹி விளாசைஹி சோ வந்து அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா வந்து அதாவது இந்த ஒரு சின்ன இடத்தை ப்ரொடெக்ட் பண்றதா பெரிய இடத்தை ப்ரொடெக்ட் பண்றதா அப்படின்லாம் பார்த்தோம் இந்த முன்னாடி அந்த வியாக்கியானத்தில் போட்ட இச்சாங்கிறது திவிதா அனிஷ்ட பரிகார ரூபா இஷ்டப்பிராப்தி ரூபா அனிஷ்டரிஹாரியம் அதுக்கப்புறம் அதுல கூட வந்து அனரித நாச பரி தது ஏகதேசநரிச்சர்ஸ்வநி பிரியம் ஆதோ தான் பிரவத்தரையாரம் சார் அடுத்தது என்ன அப்படின்னா எவன் முதம் க தவ உண்ணுடைய தவ அசம்ம கிமா புனர்கி புனர்க்லேஷ பயாது முக்தி மார்க்கம் பிரபன்னகன்மதா அப்படின்னா சம்மதம் அப்படின்னா இது அஹ் இது உன்னுடைய பர்மிஷனை வாங்கிட்டு பண்றது அசம்மதா அப்படின்னா உன்னுடைய ஒரு பர்மிஷனை வாங்கிக்காம யார் ஒருவன் முக்தி மார்க்கம் பிரபன்னகா எதுக்கு முக்தி மார்க்கம் பிரபன்னக அப்படின்னா புனர் பவக்லேஷ பயாது திரும்பியும் வந்து இந்த பவ இந்த இந்த சம்சாரத்துல சம்சாரத்தினுடைய கிளேசம்னா துக்கம் அந்த பயத்திலிருந்து தன்னை விடுவிக்கிறதுக்கோசரம் ஒருவன் அந்த முக்தி மார்க்கம் பிரபன்னகா கஹ அவன் தவ அசம்மதா கஹ உன்னுடைய சம்மதத்தை வாங்கிக்காம இருக்கின்ற ஒருவன் முக்தி மார்க்கம் பிரபன்னகா மேலும் என்ன அப்படி ஒருத்தன் இருந்தான் அப்படின்னா அதாவது உன்னுடைய தான் அவன் ஆசைப்படணுங்கிற அவசியம் இல்ல ஒன் பர்மிஷன் இல்லாம அவன் முக்தி மார்க்கத்துக்கு கூட போகப்பட சரியா முக்தி மார்க்கத்துக்கு போகப்பூடாது அப்படின்னா பின்னாடி வியாக்கியானத்துல கொடுப்பார் அது போது சொல்றேன் நான் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பத்திரம் திஷ்டத்து சுந்தரீனாம் ஆரேசித புரு சதுரைஹி விலாசைஹி பத்தக சிரம் திஷ்டத்து சோ அந்த மாதிரி எவனா உன்னுடைய பர்மிஷன் இல்லாம முக்தி மார்க்கத்தை நோக்கி போனான்னா அவனை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சுந்தரி நாம் சுந்தரிகளனுடைய ஸ்திரீகனுடைய ஆரேசித குரு சதுரஹி விளாசைகி ஆரேசிதம் அப்படின்னா மேலே தூக்கப்பட்ட குருனா புருவம் அந்த சதுரஹி அந்த சதுரம்னா இங்க வந்து சுந்தரம்னு போட்டிருக்க அந்த விளாசைகி அதோட இருக்க அவைகளினால் பத்தா பத்தனாக ஆக்கிவிட்ட சிரம் திருஷ்டதோ அதாவது நான் வந்து முக்தி மார்க்கம் நோக்கி போனேனா அப்படின்னு அவனுக்கே ஒரு தாட்டு வராதபடி பண்ணி விட்டுறேன் அந்த மாதிரி அவள் காம ஈடுபட்டு விட்டு அவனை வந்து ரூட்டையே மாத்தி விட்டுருவேன்னு அர்த்தம் முக்தி மார்க்கம்னு போனவன வந்து நான் வந்து என்னுடைய ஒரு பவர்னால என்னுடைய இந்த காம பானத்தினால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஆராய்ச்சித புரு சதுரேகி விலாசைகி பத்தகா சிரம் திஷ்டத்துழு அந்த மாதிரி ஆக்கி விட்டுருவேன் அப்படிங்கறதுதான் ஸ்லோகார்த்தம் அன்வயம் பார்த்தேன்னா தவ அசம்மத புனர்பவ கிளேஷாத்து முக்தி மார்க்கம் க தவ தவ அசம்மத க உன்னுடைய அந்த சம்மதம் இல்லாமல் உன்னுடைய அந்த பர்மிஷன் இல்லாமல் என்ன அதாவது உன்னுடைய விருப்பம் இல்லாமல் கஹ எவனொருவன் புனர்பவ கிளேஷாத்து திரும்பியும் இந்த பூமியில் வந்து பிறந்துடுவேணும் அப்படிங்கிற ஒரு பயத்தினால முக்தி மார்க்கம் மோட்ச மார்க்கத்தை பிரபந்தா அடைந்துள்ளான் யார் அவன் சொல்லு அப்படிங்கிறான் சரியா அவனை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சுந்தரீனாம் ஆரேட்சித்த புரு சதுரஹி விளாசைகி பத்தகா சிரம் திஷ்டூ சார் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சுந்தரீனாம் ஸ்ரீகளுடைய அழகான ஸ்திரீகளினுடைய ஆரேசி ஆரேசிதரைகி விளாசைகி ஆரேச்சிதம் அப்படின்னா மேன் மேலே தூக்கப்பட்ட புருனா புருவம் அந்த சதுரைஹி அந்த அழகினால் அழ சதுரைஹி விளாசைகி அந்த அஹ் அந்த அஹ் அழகான அந்த விலாசங்களினால் பத்தக கட்டப்பட்டவனாக சிரம் திஷ்டது பலகாலம் இருக்கட்டும் பலகாலம் இருக்கட்டும்னா எவ்வளவு காலம் இருக்கட்டும் அப்படின்னா நான் தான் முக்தி மார்க்கம் கொடுத்து குறிச்சு பிரயத்தனம் பண்ணேனா நான் தான் தபஸ் பண்ணேனா மறந்து போயிடும் அந்த அளவுக்கு இந்த காம வசத்துல நான் ஈடுபடுத்தி விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றான் இதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம் ஆஹ் இங்க வந்து அஹ் உம் அத்த அத புருஷார்த்த சதுர்த்தையே தர்மசேவ பிராதான்யாது தத் விஷயா பிரஷ்னகா கிரியத்தே அதாவது இங்க இவர் கிளீனா கொடுத்துருக்க புருஷார்த்தேஷு மோக்ஷம் அதிகிருத்தியான இங்க வந்து புருஷார்த்த சத்துஷ்டையே தர்மசைவ பிராதான்யாத்த விட மோட்சசெய்வ பிராதான்யாத்தோம் ஏன்னா இப்ப மோட்சத்தை பத்தி தானே பேசுறார் சரியா எங்க வாத்தியார் எப்பவுமே சொல்லுவார் தர்மார்த்த காம மோட்சம் அப்படிங்கிறதுல தர்மம் எதுக்கு முதல்ல இருக்கு அப்படின்னா தர்மபரமான ஒரு அர்த்தம் இருக்கணும் தர்மபரமான ஒரு காமம் இருக்கணும் தர்ம வழியில மோக்ஷம்னு சொல்ல முடியாது ஸோ அதனால வந்து என்ன அப்படின்னா புருஷார்த்த சதுஷ்டையே இந்த நாளில மோக்ஷைவ பிராதான்யாது மோட்சம்தான் பிராதான்யம் அப்படிங்கிறதுனால தத் விஷயம் பிரஷ்னா கிரியதே சோ அந்த சம்பந்தமான ஒரு பிரஷ்னமானது செய்யப்படுகிறது சது ஸ்வராஜ்ய ஏகதேச நாச பரிகார விஷயச்ச மன்வானக பிரிச்சதி சோ தன்னுடைய அந்த ராஜ்யத்தினுடைய முதல்ல சர்வநாசம் பார்த்தோம் ராஜ்யத்தினுடைய சர்வத்துக்கும் நாசம் அதுதான் ஃபர்ஸ்ட் அட்டன்ட் பண்ணணும் அதுதான் முதல்ல வந்து தடுக்கணும் அப்படிங்கறத பார்த்தோம் இப்ப வந்து ஏகதேச நாச பரிகார விஷயத்த கல்பிச்சுண்டு பிரச்சதி சரியா தவ அசம்மத என்ன அப்படின்னா ஆஹ் ஒரு நிமிஷம் ஆஹ் தவ அசம்மர்லாத் முக்தி மாகம் பிரபுந்தரீம் ஆரேச்சுரே விளாசை பதம் திரு சோ வந்து என்ன தவசம்ம தவசம்ம அப்படினாலே தவ அசம்மரி தவ அசம்மலோலோக்கிய அதித்திய தவ அனிஷ்ட தவ அசம்மதா இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா திரைலோக்ய திரைலோக்கிய ரக்ஷா அதிகிருத்தசிய தவ அனிஷ்டகா மூன்று லோகத்தினுடைய ரக்ஷையை எடுத்துக்கொண்டிருக்கின்ற தவ சரியா தவாக்கு இதுதான் இங்க மீனிங் தவானா உங்களுடைய எப்படிப்பட்ட உங்களுடைய திரைலோக்கிய இந்த மூன்று உலகத்தினுடைய ரக்ஷா அப்படின்னா காப்பாற்றுதல் அதை எடுத்துக்கொண்டிருக்கின்ற தவ அனிஷ்டா அது இஷ்டம் இல்லை இஷ்டம் இல்லை அப்படின்னா உன்னுடைய சம்மதம் இல்லைன்னு அர்த்தம் நாட் அக்ரீட் ஃபார் இட் ஸோ தவ சம்மதி ஏவ முக்தி மார்க்கபன்ன இத்தியர்த்த அதனால என்ன அப்படின்னா உன்னுடைய ஒரு அனுமதி இல்லாமையே அவன் முக்தி மார்க்கத்தை நோக்கி செ சென்றான் அப்படின்னு இருக்கு ஏன் உன்னுடைய அனுமதி இல்லாம அப்படின்னா பிரபுனா ந்திரே நியுக்த புருஷத்ம் பிரோ சம்மதம் நிபவதி ச பிரபுனா லோகதந்திரே நியுக்த புருஷஸ் ஒரு பிரபு பிரபுனா ஒரு தலைவன் அவனால லோகதந்திரே நியுக்த புருஷஸ் லோக விஷயத்துல ஈடுபடுத்தப்பட்ட இல்லைன்னா அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு புருஷஸ் மோக்ஷத்துவம் பிரபோகோ சம்மதம் நபதி அதாவது இது ரெண்டு விதமா இன்டர்பிரட் பண்ணலாம் ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா காமாட்சி கிளாஸ் சொன்னால அவ வந்து ஹவிஸ் போட போட போடதான் இந்த தேவர்களுக்கு வந்து பலம் வரும் சோ அந்த ஹவிசு அவ போடல அப்படின்னா இவாளுக்கு பலம் வந்து க்ஷீணமா போயிடும் இவா பலம் க்ஷீணமா போயிடுச்சுன்னா இவா வந்து லோக விஷயத்துல ஈடுபட முடியாது சோ இவா நன்னா இருக்கணும்னா அவ இவாளை ஒழுங்கா பார்த்துண்டாதான் சரியா அது ஒண்ணு இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒரு தலைவன் வந்து ஒருத்தரை வந்து இந்த ஜாபுக்குன்னு ஈடுபடுத்துறான் அப்படின்னா அந்த ஜாபுக்கு உண்டான காரியத்தை அவ வந்து பண்ணியானான் இது வேண்டாம் இப்ப வந்து ஒரு வாட்ச்மேன் இருக்கான் அந்த வாட்ச்மேன் வந்து அங்க இருக்கிற திருடனை பிடிக்கிறது தான் அவன் வேலை அவன் வந்து எல்லாம் யாமரியும் பராபரமேன்னு ஒரு வியாதாந்தம் பேசினான்னு வச்சுக்கோங்க அது நடக்குமா சோ இஸ் அவனுடைய வேலையில இருந்து அவன் வெளில வரான்னு அர்த்தம் சோ அதனா இங்க பிரபுனா லோகதந்திரே நியுக்தசிய புருஷஸ்ய ஒரு ஒரு தலைவனால் லோகதந்திரத்தில் ஈடுபடுத்தப்பட்ட இல்லைன்னா அப்பாயிண்ட் செய்யப்பட்ட புருஷஸ்ய முமுக்ஷத்துவம் பிரபோகோ சம்மத்தம் ந பவதி அதுல வந்து பிரபுக்கு வந்து சம்மதிங்கிறதே இல்லவே இல்லை உனக்கு இந்த வேலை அப்படின்னா இந்த வேலை நீ பண்ணியானோம் இன்னைக்கு எனக்கு வேற வேலை இருக்கு அது இருக்கு எனக்கு இதுல மைண்டை வந்து செலுத்த முடியலை நான் வேற ஒரு காரியத்தை பார்க்கறேன் அப்படின்னு அவ போனான்னா அது வந்து அந்த பிரபுக்கு ஆட்டோமேட்டிக்லி பிடிக்காது இல்லையா சோ அதுதான் பிரபோகோ சம்மதம் நகிபவதி தஸ்ய முவே தத் பதசிய ரக்ஷா சைத்தல்யேன விநாச பிரசங்காத்து இத்தியர்த்தா ஏன் வந்து சம்மதம் நபதி அப்படின்னா தசிய முமுட்சுத்வே அவனுடைய அந்த மோக்ஷா இச்சா மோக்ஷத்தில் இச்சா அப்படிங்கிற விஷயத்தில் தத் பதசிய ரக்ஷா சைத்தல்யேன இப்ப வந்து இவன் தன் அப்பாயிண்ட் பண்ணி இந்த காரியத்தை பண்ணுங்கிறான் அவன் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் நான் முக்ஷத்துவத்தை நோக்கிண்டு போறேன் அப்படின்னா அவனு அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையும் நடக்காது வேலை நடக்காதுன்னா யார் அதுக்கு ஜவப்தாரி இவன் தான் ஹீ இஸ் ஆன்சரபிள் சோ தத் பதசிய ரக்ஷா சைத்தல்யம் அப்படின்னா அதனுடைய ப்ரொடெக்ஷனுக்கும் ஒரு சித்திலதாங்கிறது வந்துடும் சைத்தல்யம் தன்மைங்கிறது வந்துடும் ஒரு லூசன் ஆக்கப்பட்டதாக ஆயிடும் விநாச பிரசங்காச்சு அதனால அதுக்கு வந்து அழிவுக்கு வந்து உட்பட்டதாக ஆயிடும் புரியுது அந்த லைன் உங்களுக்கு ஆஹ் முக்தி மார்க்கம் பிராப்தேது முக்தி மார்க்கத்தை குறிச்சு போறா அப்படின்னா புனர்பவ கிளேஷ புனர்பவேன ஜனன மரணேன யக கிளேஷா பீடா தத் பயாது சோ புனர்பவேன அப்படின்னா திருப்பியும் பிறக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் ஜனன மரணேன திருப்பியும் ஜனனம் திருப்பினும் மரணம் அப்படிங்கிற யக என்ன ஒரு துக்கா கிள துக்கமோ கிளேஷகாங்கிறது பீடா தத் பயாது அந்த பயத்திலிருந்து ஏன் அப்படி இருக்கா உலகத்துல அப்படின்னா ஸ்வார்த்த பரோஹி லோகா ஸ்வார்த்த மாத்திர பரோகி லோகா லோக்கத்துலா சென்டென்ஸ் இது ஸ்வார்த்த மாத்திர பரோகி லோகஹ லோகத்துல வந்து தன்ன தன் தான் தன்னது அப்படிங்கிறது தான் முதல்ல எப்பவுமே ஸ்வார்த்த மாத்திர பரோகி லோகா அப்படின்னா தன்னை வந்து எப்படி இந்த பிறவி கடல் இந்த சம்சார கடல்லேருந்து எப்படி வந்து மீண்டு எடுத்துட்டு போலாங்கிறதுல தான் ஈடுபாடு இருக்கும் அஹ பரார்த்தாம் லோகரக்ஷாம் உபேட்சிய நீஜக்லேஷாரிணீம் முக்திபதமய பதவீமே பிரபன்ன பரார்த்தம் லோகரக்ஷாம் பரார்த்தாம் அப்படிங்கிறது இன்னுத்தற்கு சேவை பண்றங்கிற லோகரக்ஷையை உபேட்சிய ஒட்டுவிட்டு நீஜ பதவியுமே தன்னுடைய பதவீமேவன்னுடையனா ஸ்வம் நர்த்தம் தன்னுடைய கிளேசம்னா துக்கம் ஹாரிணி அந்த போக்குதலை அது என்ன அப்படின்னா முக்தி பதவியுமே முக்தி அடைஞ்சாதான் எனக்கு புனர் கஷ்டங்கிறது வருது இல்லைன்னா நான் வந்து புண்ணியம் பண்ணுவேன் அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு இன்னொரு ஜென்மம் எடுத்துப்பேன் புண்ணியம் பண்ணும் போதே கூட ரெண்டு மூணு பாவத்தை பண்ணுவேன் அதை அனுபவிக்கிறதுக்கு இன்னொரு ஜனமும் எடுப்பேன் புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜெட்டரேஷாயனமே வந்துன்னு இருப்பேன் ஸோ இந்த சம்சார சைக்கிள்ல இருந்து நான் எப்படி வெளில போறது அப்படின்னா எனக்கு நிஜ கிளேஜ எதனால அப்படின்னா முக்தி பதமே பதவியுமே பிரபன்ன சோ இந்த மாதிரி இருக்கிறவா முக்தி பதவி நூட்டா அப்படின்னா இவாளுக்கு வேலைய கொடுத்த வாளுக்கு அந்த வேலை நடக்காது அதனால இந்திரனுக்கு அது பிடிக்க புரியுறதா அதான் இது பாவக முக்தி மார்க்கம் மோட்ச மார்க்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா இஹ விராமாதி ரூபாம் பிரபன்ன பிராப்த சுந்தரீணாம் சர்வ அவயவ சுந்தரீனாம் ஆரேசிதாபி ஈஷத் ரேச்சித யுக்தாபி சோ முக்தி மார்க்கம் அப்படிங்கிறது மோட்ச மார்க்கம் அந்த மோட்ச மார்க்கத்தை என்ன அப்படின்னா இஹ அமுத்திர போக விராமாதி ரூபாம் பதவி லோக சுகம் அமுத்திர சுகம் புண்ணியம் புண்ணியம் பண்ணு அதனால அடையிற சுகம் அதுலேருந்து விராமம்னா ரெஸ்ட் விராமாதி ரூபாம் பதவியும் பிரபன்னக முக்தி மோட்ச மார்க்கம் மோட்ச பதவியும் பிரபன்னகனா அந்த மோட்சங்கிறது என்ன இந்த சீட்டை விட இன்னொரு பெட்டர் சீட்டா இன்க்ளைனர் அப்படியே இப்போ படுத்துட்டு ரிக்ளைனர் மாதிரி உட்காந்துக்கலாமா இல்ல இதையும் இந்த சுகத்தையும் உடனும் அந்த ஆமுஷ்மிக இஹாமுஷ்மிக பலபோக விராக இல்லையா சோ அது அந்த மாதிரி விராமாதி ரூபாம் பதவியும் பிரபன்ன அது எல்லாத்தையும் உடனும் ஆனா இங்க இஹ அமுத்திர போக விராமதி ரூபாம் பதவியும் பிரபன்ன பிராப்த கான் சுந்தரீணாம் சர்வ அவயவ சுந்தரீணாம் ஸ்திரீனாம் ஆரேச்சிதாபி ஈஷத் ரேச்சித யுக்தாபிஹி சோ வந்து இந்த மாதிரி முக்தி மார்க்கத்தை அடையணும்னு விரும்புறவனை அஹ் விரும்புகிற ஒரு ஒரு புமான் சுந்தரி ஏதோ ஒரு ஸ்ரீயினுடைய சர்வ சுந்தரீனாம் அப்படின்னா சர்வ அவயவ சுந்தரீனாம் அஹ் அவயவ ரூபமாக எல்லாமே அழகா இருக்கிற ஒரு ஸ்திரீயினுடைய ஆரேசிதாபிகி ஆரேசிதாவி அப்படின்னா ஈஷு ரேச்சித யுக்தாவிகி கொஞ்சம் மேல் தூக்கியது போல சரியா ரேச்சிதம் ஏகசிய லலித உ உேபணம் ரேச்சிதம்னா என்ன அப்படின்னா ஒரு புருவத்தை மாத்திரம் அழக மேல தூக்கிறது உத்ஷேபணம்னா மேல தூக்கிறது சங்கீத சாஸ்திரே ரேச்சிதம் புனரேகியாக லலித உத்ஷேபம் ப்ருவம் இது தாதுசீபி ஆஹ் ப்ரூபி சதுரை சுந்தரை இப்படி இருக்கின்ற அஹ் புருவத்தோடு இருக்கின்ற அஹ் அப்படின்னா சுந்தரைஹி அழகாக சப்தார்த்தே சித்தே அபி புனர்வச்சனம் கரிகலபாயாது இது மந்தவியம் சோ வந்து இங்க என்ன அப்படின்னா ரேச்சிதம் அப்படின்னு போட்டதுனாலேயே புருவம் தூக்கியதுன்னு அர்த்தம் ரேச்சிதங்கிற ஒரு பதத்துக்கே என்ன அர்த்தம் அப்படின்னா தூக்கிய புருவம் லலித உட்சேபணம் புருவம் அதுதான் ரேச்சிதம் ரேச்சிதம்னு போட்டுட்டோ அதுக்கப்புறம் ஏன் ப்ரூன்னு போட்டிருக்கார் அப்படின்னா அது தோஷமா அப்படின்னா வந்து சில சம்டைம்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா அத்த ரேச்சிதப்தேனை புரு சப்தார்த்த சித்தே ரேச்சி ரேச்சி சப்தம்ங்கிறதுனாலேயே புருங்கிற ஒரு சப்தம் சித்தியான பொழுதிலும் கூட அர்த்தம் வந்த பொழுதிலும் கூட புனர்வச்சனம் என்ன இது போல அப்படின்னா கரிகலப நியாய் நம்ம வந்து கரிகலபம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா கரிகலபம் ரெண்டுமே ஒண்ணுதான் சரியா இந்த இதுல தீட்சிதரோட பாட்டு கூட ஒண்ணு வருமே கரிகலப முகம் துண்டி கணேசம்னு ஒரு பாட்டு வரும் சோ அந்த கரி கரிகலப நியாயாது மந்தவியம் அந்த மாதிரி இதை நினைச்சுக்கணும் அதுவா ஆரேஜிதாபிகி அப்படின்னா நர்த்திதாபிகின்னு அட்டோம் சரியா சரி ஆரேச்சிதம்க்கு நம்ம வந்து புருவகா லலித உட்சேபணத்துக்கு பதில நர்த்திதாபிகிற வார்த்தமும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஆடுகின்ற புருவத்தோடு இருக்கின்ற அழகி அழகிய பெண்களின் அழகினால் பத்தக கட்டப்பட்டவனாக ஆகிறான் புரியுதா விளாசைஹி அப்படின்னா கட்டாக்ஷ விக்ஷேபாதி ரூபைஹி பத்தக வசீகிருத்தக சோ விலாசம் அப்படின்னா என்னன்னா கட்டாட்சம் பார்வை கட்டாக்ஷ விக்ஷேபம் அப்படின்னா அந்த கண்ணனுடைய அந்த அசைவு அதனால அந்த கட்டே கட்டாக்ஷ விக்ஷேபாதி ரூப்பைகி பத்தகா அந்த விஷயங்களினால் கட்டப்பட்டவனாக அப்படின்னா வசீகிருத்தக வசத்துக்கு உட்பட்டவனாக சிரம் சிரகாலம் பர்யந்தம் முக்தி மார்க்கம் அவன் வந்து இந்த ஸ்திரீகளனுடைய அழகுனால் கட்டப்பட்டவனாக இருப்பான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றான் எப்படி இத்தம் ஏக வாக்கியதா பக்ஷே யோஜனா வாக்கியபேதே புனருத்து உத்த புனரு உத்தர உத்தரார்த்தே சகை கர்த்தபதம் அத்தியாகிருத்திய பூர்வ ஸ்லோக வந்து யோஜனியம் அதாவது வந்து இத வந்து ஏக வாக்கியதா பக்ஷே அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ஸ்லோகத்தை வந்து நீங்க மொல்ல மொத்தமா சொன்னோம் அப்படின்னா எதுக்கு போட்டிருக்காரு எனக்கு தெரியல ஆஹ் அஹ் மொத்தமா சொல்லும்போது அப்படியே அதுக்கு அர்த்தம் வந்துடும் தவ அஹ் அசம்மத கஹ முக்தி மார்க்கம் புனர்பவ கிளேச பயாத் முக்தி மார்க்கம் பிரபன்ன ஆரேச்சித புரு சதுரைி அஹ் சுந்தரீனா ஆராய்ச்சி புரு சதுரைஹி விளாசைஹி சிரம் திஷ்டது இந்த சஹ போடாம இருந்துட்டோம்னா அது ஃபுல் ஸ்லோகமா அர்த்தம் சொல்லிக்கணும் இத ரெண்டா பிரிச்சுட்டோம்னா தவ அசம்மத கக முக்தி மார்க்கம் அஹ் புனர்பவ கிளேஷபயாத் முக்தி மார்க்கம் பிரபன்ன கஹ சஹ சஹன்னு நம்ம அத்தியாகாரம் பண்ணிக்கணும் சோ அதுதான் இங்க போட்டிருக்காரு வேற ஒண்ணும் இல்லை ஆஹ் ஆஹ் வாக்கிய வேதே ரெண்டு வாக்கியமா பிரிச்சுண்டோம் அப்படின்னா புனக உத்தரார்தே ரெண்டாவது பாகத்துல ரெண்டாவது பாதத்துல சஹஹி கர்த்திருபதம் சஹிதி கர்த்திருபதம் அத்தியாகிருத்திய பூர்வ ஸ்லோகபத்தை யோசனையும் சோ இங்க வந்து வெறும்ன சொன்னோம்னா நம்ம சொல்லும் போதே அப்படித்தானே சொல்லிப்போம் எவன் மொத்தவன் பண்ணானோ அவன் இந்த மாதிரி மாட்டின்றுவான் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துடும் அதை நமக்கு நாராயண பண்டிதர் சொல்லி காமிக்கிறார் வேற ஒண்ணும் இல்லங்க புரியுறதா உங்களுக்கு தவ அசம்மத க புனர்பவ கிளேஷபயாது முக்தி மார்க்கம் பிரபன்ன சுந்தரீனா புருச்சதுரைஹி விளாசைஹி பத்திரம் திஷ்டோ அப்படின்னு ஒரே பதமா போட்டோம்னா அந்த ககா சக நம்ம ஆட்டோமேட்டிக்கா புரிய போறது ரெண்டா பிரிச்சுண்டோம் அப்படின்னா தவ அசம்மத கஹ புனர்பவ கிளேஷபயாது முக்தி மார்க்கம் பிரபன்னஹ சஹ அப்படின்னு ஒரு கருத்து படம் எடுத்துக்கணுமா

ஹோமத்துக்கு ஏதாவது பங்கம் வந்தா அப்படியே இந்திரனுடைய எந்த மோக்ஷ இச்சால இருக்கிறவன் எவனும் எவரும் யாருமே வந்து இந்திர பதவிக்கு ஆசைப்பட மாட்டான் ஆனா என்ன அப்படின்னா நீ சொன்ன மாதிரிதான் லாஸ்ட் கிளாஸ் நீ கடைசியில சொன்ன பேரு அவாளனுடைய அந்த ஹவிசு போட்டாதான் தேவர்களுக்கு பலம் அப்படின்னு வரும்போது இங்க இருக்கிற அத்தனை பிராமணாலும் நான் வந்து பிரம்மசத்தியம் ஜெகன்மித்யான் கர்மகாண்டத்தை விட்டுட்டு எல்லாரும் வந்து இதுக்கு போயிட்டான்னு வச்சுக்கோ ஞானத்தை நோக்கி போயிட்டான்னா இவனுக்கு பலன் குறைஞ்சிரும் அவா போட போட இவனுக்கு பலம் இருக்கும் பொழுதே இவனால தாரகாசுரனை அட்டாக் பண்ண முடியல அவாளும் போயிட்டா அப்படின்னா இவன் ரொம்ப துர்பலனா ஆயிடுவான் இல்லையா அது ஒண்ணு இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா இவாளுக்கு இந்த காரியம்னு நம்ம கொடுத்துருக்கோம் இப்ப இவாளுக்கு இந்த கர்மா பண்றதுங்கிறது கோசம்தான் இவளை படைச்சிருக்கும் அந்த பிராமணால இவா வந்து இத விட்டுட்டு வந்து போறேன் அதனால இவனுடைய பதத்துக்கும் ஒருத்த சைத்தில்யம் வந்து அந்த காரியமும் நடக்காது லோகத்துல அவங்களுக்கு பதசிய ரக்ஷா சைத்தல்யன விநாசிக்காது புரியுறதா இவ புரியுது சோ அந்த ரக்ஷா சைத்தல்யம்னா அந்த யார் நியமிக்கப்பட்டிருக்கானோ வேலை பண்றதுக்கு அவனுக்கு ஒரு

அதாவது அது என்ன அப்படின்னா அந்த முக்தி மார்க்கிறதுக்கு இது இது வந்து இந்த வரி பதவியும் வரைக்கும் புரியுதா முக்தி மார்க்கம் டு மோட்ச மார்க்கம் இஹ அமுத்திர போக விராமாதி ரூபாம் பதவி அது புன்னி பிரபன்னக பிராப்தக கக புமான் அதை அடைந்த எந்த ஒரு புருஷனானவன் சுந்தர சுந்தரீனாம் சர்வா அவயவ சுந்தரீனாம் ஸ்திரீனாம் ஆரேசிதாபிகி ஈஷத் ரேச்சித யுக்தாபிகி எனக்கு வந்து இதுதான் கொஞ்சம் சரியா எதுலையும் சேராத மாதிரி தோணிது அவைகளினால் அந்த ஆரேதாபிகி அந்த அசைவுகளினால் அது எங்க போய் சேர்றது போட்டிருக்கீழ போனா விலாசை கடாக்ச இல்ல இல்ல அது அடுத்து ரேச்சிதம் எக்ஸ்பிளேஷன் கொடுக்க போயிடுற சி நமக்கு அர்த்தம் புரியறது இருக்கு இருக்கு பட் இங்க முக்தி மார்க்கம் எந்த ஒரு புருஷனானவன் ஸ்ரீகளனுடைய இப்படிப்பட்ட ஒரு புருஷனா பிராப்தா கஹபுமான் சுந்தரீனாம் சர்வாவயவ சுந்தரீனாம் ஸ்ரீனாம் ஆரேச்சிதாபி ஈஷத் ரேச்சித யுக்தாபிஹி என்னது

இப்போ மா என்ன லோக லோகரக்ஷா போச்சு நான் வருத்தப்படுறான் இவனுக்கு பதவி பதவிப்படுறான் இல்லையா சோ சுவார்த்த பரோஹி லோக இல்ல அதுதான் அதுக்குதான் அந்த சென்டென்ஸ் அவர் போட்டிருக்காரு அதுக்கப்புறம் சோ அசம்மத கஸ்தவ முக்தி மார்க்கம் புனர் பவ கிளேச இதனால வந்து திஷ்டத்து மாதிரி இருக்கிற மோக்ஷத்துல இச்சையோட இருக்கிறவாள இந்த மாதிரி இழுத்து விட்டுடுவேன் இழுத்து விட்டுட்டு சிறகாலம் திஷ்டத்து நல்லா நான் இந்த வழியில போனேனேங்கறத அவளுக்கே மறந்து போயிடும் டோட்டல் லாஸ் ஆஃப் மெமரி கொண்டு விட்டுடுறேன் புதுசா ஒரு ஸ்திரீயோட இருந்துட்டு இருப்பா அந்த மாதிரி ஆக்கி விட்டுடுறேன் அப்படிங்கிறான் சரியா ஏன்னா அவனால இதெல்லாம் தான் முடியும் மன்மத்தனால என்ன பெரிய காண்டிவத்தை எடுத்தா சண்டை போட முடியும் அவனுடைய ஸ்ட்ரென்த் அவன் சொல்லிக்கிறான் என்னுடைய ஸ்ட்ரென்த் இதுதான் என் ஸ்ட்ரென்த் வேற யாருக்கும் கிடையாதே இல்ல இந்த இந்த காரியத்துக்கு இவாதான்னு தெரிய தெரிஞ்சுதானே இந்திரன் அவனை கூப்பிட்டுருக்கான் அதுக்கப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னா ஆஹ் அத்தியாபித உஷணசாபி நீதி பிரயுத்தராக பிரணிதிர் துஷஸ்தே கசிய அர்த்த தர்ம வத பீடயானின்னு ஒரு பாடம் இருக்கு பீடயாமின்னு இருக்கு பீடயானின்னே வச்சுக்கலாம் லூட்டு ஓக இவ சோ அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா யார் ஒருவன் எவன் ஒருவன் உஷனசா அப்படின்னா சுக்கராச்சாரியர் அர்த்தம் உஷனசு அப்படின்னா சோ உஷனசா அப்படின்னா சுக் சுக்கராச்சாரியாரால் நீதி அதாவது அவருடைய அந்த நீதியை அபி அந்த அந்த நீதியானது அவளுக்கு சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்கப்பட்டிருந்த தருணத்திலும் கூட தே கஸ்யத்ஷா உன்னது எந்த ஒரு சத்ருவானவன் சத்ருவினுடைய அர்த்த தர்மோ அந்த த அர்த்தமும் தர்மமும் அந்த அர்த்த தர்மங்களை ராக பிரனிதி ஆசை இல்லைன்னா காமம் அப்படிங்கிற ஒரு பிரயுக்தம்னா பிரயோகிக்கப்பட்ட உங்களுக்கு வந்து பிரணிதி அப்படின்னா சரங்கிற அர்த்தம் சரண்னா உங்களுக்கு இந்த இது மாதிரி ஸ்பை மாதிரி சோ பிரயுக்த ராக பிரனிதிகி அப்படின்னா செலுத்தப்பட்ட ராகம்னா காமம் அப்படிங்கிற ஒரு பிரனிதி அது ஆசை அதாவது காமம்ங்கிற ஒரு வேவுகாரனை அனுப்பி என்ன அப்படின்னா பிரவருத்தகா ஓகா எது போல அப்படின்னா பிரவருத்தகா ஓகா சிந்தோகோ தடவு இவ பீடையாணி சோ வந்து எப்படி பண்ணுவேன் அப்படின்னா நல்ல பிரவாகத்தோட இருக்கின்ற ஒரு ஓக அப்படின்னா ஒரு ஜலப்பிரவாகம் ஒரு நதி அதனுடைய அந்த ஜலப்பிரவாதத்தோட இருக்கின்ற சிந்தோகோ அந்த நதியினுடைய தடவு இவ ரெண்டு தட்டம் போல எப்படி வந்து அந்த ஒரே ஜலப்பிரவாகம் வந்து ரெண்டு தட்டத்தையும் இது பண்றதோ உடைக்கிறதோ அதே போல என்னுடைய ஒரே காமம் அப்படிங்கிற ஒரு அஸ்திரத்தை வச்சுண்டு அர்த்தம் தர்மம் ரெண்டுதையும் போக்கடிச்சது புரியுறதா தர்மத்தை போக்கடிக்கலாம் அர்த்தத்தை எப்படி போக்கடிக்க முடியும் காமத்தாலன்னு கேள்வி வருமானோ தர்ம வழியில ஒருத்தன் போறான் அவனை வந்து காம வசாத்து அவன் வந்து தர்மத்தை விட்டுட்டு வேற ஒரு ஸ்திரீ கிட்ட போறான் வேற ஒரு வேண்டாத வி விஷயங்கள்ல ஈடுபடுறான்னு அர்த்தம் என்ன அப்படின்னா பைசா நன்னா இருக்கு காம வசாத்து வந்து இல்லையா அந்த அர்த்தம் தர்மம் இது ரெண்டுத்தையுமே என்னுடைய ராக பிரனிதி உன்னுடைய துஷகா உன்னுடைய எதிரியினுடைய அந்த அர்த்த தர்மம் ரெண்டுத்தையும் நான் வந்து பீடையானி வத சொல்லு சொல்லு அப்படிங்கிறோம் புரியுறதா எது போல அப்படின்னா எப்படி ஒரே சிந்துவானது ஒரே நதியினுடைய அந்த பிரவாகமானது ரெண்டு ரெண்டு தட்டம் தட்டத்தினுடைய உடைக்குமோ அந்த மாதிரி இந்த காமம்ங்கிற ஒரே ஒரு அஸ்திரமானது அது வந்து இந்த தர்மத்தையும் ஒழிச்சிடும் அர்த்தத்தையும் யாருக்கு அப்படின்னா உஷனசாபி அத்தியாபிதா யாரு சுக் சுக்ராச்சாரியாருங்கிறது இஸ் அன் அத்தாரிட்டி சுக்ரநீதின்னு இருக்கணும் அந்த சுக்கரநீதிங்கிறது இஸ் அன் அத்தாரிட்டி அவர் அவர் உப்பையை உபதேசிச்ச அவர் யாருக்கு உபதேசம் பண்ணாலோ அப்படின்னா இவருக்கு இவாளுக்கு குரு வந்து ப்ரஹஸ்பதி அசுரர்களுக்கு குரு வந்து நீத்தி சுக்ரர் சுக்கராச்சாரியார் சோ அந்த சுக்ரர் உபையை உபதேசிச்ச அப்படின்னா அவளுடைய கூட்டம் அத்தனையே நான் அழிப்பேங்க அவளுடைய தர்மம் அந்த சாட்சாத் அவரே உபதேசம் பண்ணா கூட என்னுடைய காம வசத்துல மாட்டின்ட்டான்னா அவன் தர்மத்தையும் விட்டுடுவான் அர்த்தத்தையும் விட்டுடுவான் இதுதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம் இது பார்த்தேன்னா அண்மையும் பார்த்தேன்னா உஷனசா நீதினசா அப்படிங்கறது உங்களுக்கு சுக்கராச்சாரியம் அந்த நீதியானது பண்ணப்பட்டிருந்த பொழுதிலும் கூட அத்தியாபிதாங்கிறது உங்களுக்கு யுக்தப்படுத்தம் இங்க வந்து நிச்சல இருக்கு அத்தியாபிதாபி நீதிம் என்ன அப்படின்னா தேசகா கஷியத்விஷகா அர்த்த தர்மௌ பிரயுக்த ராக பிரணிதிஹி ஸோ உன்னுடைய கசியத் விஷகா எந்த எதிரியினுடைய எந்த எதிரியினுடைய அர்த்த தர்ம அர்த்தம் மற்றும் தர்மம் அது ரெண்டுத்தையும் பிரயுக்த ராக பிரணிதிஹி ஸோ பிரயுக்த ராக பிரனிதி அப்படின்னா ஆசை அப்படிங்கிறத ஒரு வெப்பனா வச்சுண்டு நான் அவளை வந்து எது போற நான் வந்து பீடயாணி அவளுக்கு வந்து நான் வந்து அப்படியே அவளை வந்து டார்ச்சர் பண்ணுவேங்கிறது இல்லை அவளை வந்து அப்படியே நாசமாக்கிடுவேன் நாசமாக்கணுமோ நாக்கமாக்கி விடுவேன் அதை சொல்லு எப்படி உன்னுடைய ஒரே காமம் இது ரெண்டுத்தையும் அழிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குமோ அதுக்கு சமர்த்தனம் பண்ற மாதிரி கர கர கடைசி சென்டென்ஸ் சிந்தோகோ ஓக ஓகைவ பிரவிர்த்தக வந்து என்ன அப்படின்னா ஓக சிந்தோகோ தடவு பிரவருத்தா ஓக சோ சிந்துவினுடைய அந்த அந்த ஒரு நதியின் அஹ் நதியினுடைய ஜலப்பிரவாகமானது எப்படி வந்து ரெண்டு கரையையும் உடைக்குமோ உடைப்பது போல இந்த மாதிரி இந்த ஒரு காமம் அப்படிங்கறது ஒண்ணே வந்து என்ன அப்படின்னா தர்மம் அர்த்தம் இது ரெண்டுத்தையும் அழிச்சிடும் யாருக்கு அப்படின்னா இந்திரனுக்கு அகைன்ஸ்டா யார் போறாளோ புரியுறதா சரியா இருக்கா அர்த்தம் ஆஹ் அடுத்தது அது என்ன வியாக்கியானம் அப்படின்னா அத தர்மார்த்தவ் அதிகிருத்திய கிருத்திய பிரச்சனா இப்ப வந்து முதல்ல மோட்சம் சொல்லியாச்சு புருஷார்த்த சதுர்த்தையே மோட்ச சேவை பிராதான்யாத்து மோக்ஷம் பண்ணியாச்சு அதுக்கு அடுத்தது வராது தர்மம் அர்த்தம் சோ தர்மார்த்தவ அதிகிருத்திய கிருத்திய கிரியதே சது பவிஷ்யத்து ஆபத்து பரிஹார விஷயச்ச திருத்தீயம் பிரஷ்னம் அவதாரயதி சோ இந்த தர்மார்த்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பவிஷ்யத்து வரப்போற ஆபத்து வரப்போற கஷ்டம் இல்லைன்னா அந்த டேஞ்சர் அத பரிகார விஷய திருத்தியம் பிரஷ்னம் அவதார மூணாவது கேள்வியை கேக்குறான் என்ன அப்படின்னா அகம் தே த்விஷா கசிய அர்த்த தர்மோ பீடையானி வத சோ உன்னுடைய அந்த அகம் நான் தே திச தவ சூபூத உன எதிரியாக இருக்கின்ற யாருடைய அர்த்த தர்மோ அர்த்தம் ச ச தர்மம் யாருடைய அர்த்தத்தையும் தர்மத்தையும் நான் பீடிக்க வேண்டும் ஏயம் பிரஷ்னே லூட் பிரஷ்னார்த்தே லூட்டிங்க வத அப்படிங்கிறது நிர்திஷ சொல்லு எனக்கு அப்படிங்கலாம் அத்த கசிய அர்த்த தர்மோ பீடையானி இது பிரஷனேன வத இது ஏத கதார்த்தத்துவன அனுபயோகாத்து தவ வச்சன விளம்ப அளம்பி ஏத்தஸ்மின் அர்த்தே சப்தோயம் சங்கிரமித எப்படி சொல்றாரு பாருங்க அத்த கசிய தர்மோ பீடையானி யாரோடைய தர்மார்த்தத்தை நான் ஒழிக்கணும் அப்படிங்கறதுனாலேயே நீ சொல்லு அப்படிங்கிற அர்த்தம் நமக்கு புரிஞ்சு கொடுத்தோம் இதுக்கப்புறம் வதான ஒரு பதம் போடணுமா தேவையில்லையே அப்படிங்கிறார் அந்த வதங்கிற போத பதம் எதுக்கு போடுற அப்படின்னா நீ சொல்ற மாத்திரம்தான் இங்க டிலே த மோமெண்ட் யூ சே திஸ் ஆமா இதான் அப்படின்னா அதனோட வேலையை ஆரம்பிச்சது நான் அந்த அர்த்தத்தை நமக்கு கொடுக்கறது எப்படி எழுதுறதுல அத்த கசிய அர்த்த தர்மோ பீடையானி யாருனுடைய அர்த்தத்தையும் தர்மையும் தர்மத்தையும் நான் நாசம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நைவ அப்படிங்கிற ஒரு கேள்வியினாலே வத இத்தி ஏதசிய கதார்த்தத்துவேன வதங்கிற ஒரு பதம் யாருடைய என்ன காரியம் நான் பண்ணணும் அப்படின்னு கேட்டாலே போடுவோம் என்ன காரியம் நான் பண்ணணும் நீ சொல்லு அப்படின்னு நல்லா கேட்போமா இல்ல இல்ல சோ வந்து என்ன காரியம் நீ பண்ணணும்னு சொல்றதுனாலேயே சொல்லு அப்படிங்கிற ஒரு பதம் புரிஞ்சுடுத்து எதுக்கு வந்து இந்த பிரச்சனை வத இத்தி ஏத்தசிய கதார்த்தத்துவேன அந்த கேள்வியினாலேயே சொல்லு அப்படிங்கிற ஒரு பதங்கிறது நமக்கு புரிஞ்சு கொடுத்தோம் அதனால அனுபயோகாது தவ வச்சன விளம்ப அதுக்கு ஸோ இப்போ இந்த வதங்கிற பதம் வந்து வேஸ்டா சும்மா இது இப்போ பாதபூரணத்துக்கோசம் எழுதிருக்காரா காளிதாசன் இல்லை அது எதுக்கு அப்படின்னா தவ வச்சன விளம்பக ஏவ அத்த விளம்பக நீ வந்து ஆமா அப்படின்னு சொல்றது தான் டிலே வேர்ட்ஸ் ஒன்லி டிலேஸ் த த த மேட்டர் மொமெண்ட் திங் நான் இது ஏதஸ்மின் அர்த்தே சப்தோயம் இந்த அர்த்தமானது அர்த்தமானது சப்தத்தினுடைய இழுக்கப்பட்டிருக்கு இதுல அதுக்கப்புறம் என்ன என்ன அப்படின்னா இது ஆஹ் சொல்லு நீங்க

சரியா அதுக்கப்புறம் என்ன நே பிரோ நிதி வேதிசு விகன்யத்தை இக உஷனா நீத்தம் அதா தீ சோ மே நீதி பிரீதி மே ந பிரிய நீதி சாஸ்திரம் படிச்ச கிட்ட என்னுடைய பிரபாவம்னா என்னுடைய எஃபெக்ட் என்னுடைய பிரபாவம் வந்து வேலை செய்யாதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் நிக்கும் போனோம் என்ன ஆஃப்டர் ஆல் காமன் அவ்வளோ நீதி சுக்கர நீதியே கரைச்சி குடிச்சு எது தர்மம் எது அர்த்தம் எது சத்து வழி எது அசத்து வழி அப்படின்னு ஒருத்தன் வந்து போயின்னு இருக்கான் அப்படின்னா அவனை வந்து இவனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதுக்குதான் போடுற உஷனாசா நீத்தியும் அத்தியாபித சி அது வெறும் அவன் நீதி சாஸ்திரத்தை படிச்சா மாத்திரம் இல்ல சாக்ஷா சுக்கராச்சாரியரே அவளுக்கு உபதேசம் பண்ணியிருந்த பொழுதிலும் கூட உஷனசா நீம் அபித அந்த சாட்சாத் சுக்கராச்சாரியரால் அந்த நீதியானது உபதேசிக்கப்பட்டிருந்த பொழுதிலும் கூட உஷனசா அப்படின்னா பார்க்கவேன விவரால் சுக்கராச்சாரியரால சோ உஷனா பார்கவா கவிஹி இத்திய சோ கவியினர் ஒரு பேரு சுக்கராச்சாரியருக்கு என்ன அப்புறம் நீதின் நீதி சாஸ்திரம் தஸ்ய அத்தியனம் காரித சியாபி இந்த இந்த சுக்கராச்சாரியரானவர் அவரால நீதி சாஸ்திரமானது அத்தியனம் காரித செய்யப்பட்டிருந்தாலும் இருந்த பொழுதிலும் கூட குஷனசா ஸ்வயமேவ சிக்ஷித்த நீதி சாஸ்திர தியாபி அவரே அந்த நீதி சாஸ்திரத்தை அந்த உன்னோட எதிரிக்கு போட்டிருந்தாலும் அப்படியே போட்டிருக்கார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்படே பாடத்தை போட்டிருக்கார் அவடை அப்டே அந்த மாதிரி இருந்த போதிலும் கூட உஷனசः ஏவ நீதி சாஸ்திர பிராவீண்யம் இப்பிரசித்தம் ந கஷ்டித்து நபனயதே புமான் அந்யத்திர பார்கவாத் பார்கவேண சமோ நயோ இத் இத் இத்தியாதிஷு ந ஏ சோ உஷனச ஏவ நீதி சாஸ்திர பிர ஏ உஷனசான்னு போட்டா அப்படின்னா அவருக்கு தான் பிராவிண்யம் இ ஒன்லி ஹாஸ் அ எக்ஸ்பர்டைஸ் இன் நீதி சாஸ்திரம் சுக்கிர நீதின்னு சொல்றாங்கணோ அதனால தான் அதுல வந்து ஒரு பிராவீண்யம் இருக்கு மேலும் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ந கஷ்டித்து ந குமான் புமான் பார்கவாத்து சோ பார்கவாத்து இந்த இவரால இந்த சுக்கராச்சாரியார தவிர வேற யாராலையும் மத்த எல்லா மனிதர்களும் உலகத்துல பிழை செய்பவர்கள் இவர் ஒற்ற தான் வந்து எதுவும் பண்ணாதவர் சரியா அபநயனம் அப்படின்னா தூரீகரணம் அர்த்தம் ந கஷ்டித்து ந அபநயனே உமான் அந்யத்திர பார்கவாது கஷ்டித் அபநயனே பார்கவாது அஸ்தி இந்த ஆஃப் பண்றதுக்கு பார்கவரை யாருமே கிடையாது பார்க்கவேன சமஹ நயே நயே இத்தியாதின சமஹ நாஸ்தி அவர் தான் நோ ஒன் ஈக்வல் டு அந்த மாதிரி வாக்கியங்களால இந்த சுக்கராச்சாரியர் தான் இதுல வந்து சிரேஷ்டதமர் அண்ட் இவருடைய சுக்கர நீதிங்கிறது ரொம்ப சிரேஷ்டதமம் அதுல என்ன அப்படின்னா அவரே சாட்சாத்து யாருக்கு உபதேசம் பண்ணிருக்காளோ அப்படி இருக்கிற உன்னுடைய எதிரிகளை கூட அழிக்கிறதுக்கு எனக்கு சாமர்த்தியம் இருக்கு அதுதான் இங்க சொல்றான் புரியுறதா அர்த்த இவ தர்ம பாலனே அப்பி நீத்திரேவ சாதனத்துவ பிரசித்தி ஏவ முக்தம் பிரசித்திரேவம் முக்தம் சோ அர்த்த பாலனத்துக்கு மாத்திரம்தான் நீதியா இல்ல தர்மபாலனே தர்மபாலன நீத்திரேவ நீத்தி தான் சாதனத்துவ பூத்தேன் அதான் ஒரு டூலு பிரசித்திரே ஏவம் ஏன் அப்படின்னா மம நீதி ஔர நீதிஹி ஔஷணீசம் ஔஷன் ஔஷண ஷணீம் அப்படி நீத்திம் ஜேத்தும் க்ஷமா இது பாவ சோ மம நீதி என்னுடைய நீதியானது இந்த உஷணஸ் இருக்கார் பாருங்க இந்த சுக்கராச்சாரியார் அவருடைய நீதியை ஜேத்தும் வெல்வதற்கு க்ஷமா இட் இஸ் இட்இஸ் கேபபிள் இனஃப் ஆத்மனக நீதிவிதம் தர்மார்த்த விசலேஷே சாதன சம்பத்தியும் ஆத்மன நீதி தர்மார்த்த விசிலேஷே விஸ்லேஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதுலேருந்து நழுவுறது அதனுடைய ஒரு சாதன சம்பத்தியும் தர்ஷயதி அதை சாதிக்கிறது இவன் எப்படி பண்ணுவான் இப்படிப்பட்ட ஒரு சுக்கராச்சாரியாரால உபதேசிக்கப்பட்ட தர்மா அர்த்த நீத்தியோட இருக்கின்ற ஒருவனை அந்த வழியில இருந்து வேற வழிக்கு தன்னுடைய காமசாத்து அழைச்சிண்டு போவான்னா எப்படி புரியுறதா அதுக்கு என்ன சாதனம் அப்படிங்கறத சொல்றார் என்ன சாதனம் அப்படின்னா பிரயுக்த ராக பிரணிதி இது பிரயுக்தகா அப்படின்னா பிரேரிதா தூண்டிவி தூண்டிவிக்கப்பட்ட புரோக்குடுன்னு இருக்கும் ராக விஷய அபிலாஷக ஏவ சர ஏனசக தூண்டிவிக்கப்பட்ட ராகத்தில் ஒரு ஈடுபா காம வசத்துல ஈடுபடுத்துறதுதான் இங்க வந்து சரக பிரயுத்த ராக ஏன ஏனசகா புரியுறதா சோ அந்த சக கதா அதிப்பிரவருத்தோஹி விஷய சர்வானபி புருஷார்த்தான் ஸோ மேலும் என்ன இந்த மாதிரி அதிப்பிரவருத்த விஷயாபிலாஷ் மேலே ரொம்ப இன்க்ரீஸ் ஆக்கப்பட்ட அந்த விஷயாபிலாஷங்கிறது காமம் டிசையர் ஆஷா அதுதான் சர்வானபி புருஷார்த்தையன் புருஷார்த்தான்னு விகட்டயத்தும் இந்த காமத்தினால ாசத்தோட இருக்கின்ற ஒரு ஸ்திரீகளனால இந்த மோட்ச இச்சா இருக்கிறவாளை புடிச்சு ஊத்துடுவேன் அதே மாதிரி இந்த காமத்தினால தர்மார்த்தத்துல ஈடுபட்டு இருக்கிற சாட்சா சுக்கராச்சாரியாரே உபதேசம் செய்யப்பட்ட உன்னுடைய எதிரிகளினுடைய தர்மத்தையும் அர்த்தத்தையும் நான் நீக்குவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி முடியும் அப்படின்னா அதிப்பிரவர்த்தோகி விஷயாவிலாசக அபிலாஷக நிறைய மேலே ஜஸ்தியாக்கப்பட்ட அந்த விஷயத்துல ஈடுபாடு அப்படிங்கறதுதான் எல்லா புருஷார்த்தத்தையும் அழிக்கிறதுக்கு க்ஷமா தர்மம் அர்த்தம் மோக்ஷம் மூணுமே புரியுதா இது பாவக பரநீதி விசலேஷனசிய பரநீதி விசலேஷனசிய பிரணிதி சாத்தியத்துவாது ராக அத்த பிரணிதிவேனு ரூபித்த சோ இங்க வந்து எது எது ரூபித்த அப்படின்னா பர ஆஹ் பரநீதி விசலேஷண விசலேஷணம்னா டிசால்வ்னுங்கிற அர்த்தம் மூத்தரனுடைய நீதியை கம்ப்ளீட்டா அழிக்கிறதுக்கு அந்த பிரணிதி அப்படிங்கிறது தான் ஒரு சாத்தியம் ஒரு பிரணிதி சாத்தியத்துவாது இந்த பரநீதி விசலேஷம் வந்து எது பரநீதி விசலேஷம் அப்படிங்கறதுதான் உங்களுக்கு சாத்தியம் அதுதான் சாதிக்க வேண்டிய விஷயம் அதுக்கு டூல் எது அப்படின்னா இந்த பிரணிதி அந்த பிரணிதிங்கிறது எது இங்க அப்படின்னா ராகா சரியா இருக்கா காமாட்சி புரியுறதா ஆஹ் இருக்கு உம் சோ பரணிதி விசிலேஷணசிய முன்னுத்தருனுடைய நீதியை கம்ப்ளீட்டா அழிக்கறதுக்குனுடைய என்ன அப்படின்னா பிரணிதி சாத்தியத்துவாத்து ஹவு இட் இஸ் அச்சீவபிள் அப்படின்னா இந்த பிரணிதி அப்படிங்கிற ஒரு சாதனத்துனாலதான் சாத்தியம் அது புரியுறதா ராகா அத்திர பிரணிதித்துவேன ரூபிதா இங்க வந்து எது முத அப்டின்னா எதுமா இந்த முத்ரா ராக்ஷன் மாதிரி அது ஞாபகம் வருது எப்படி காரியத்தை அதாவது ஆசைங்கிற ஒரு ஒரு ஒன்னே ஒண்ணு அது ஒரு நதி போல இந்த இடத்துல இந்த கரை தர்மம் இந்த கரை அர்த்தம் எப்படி ஒரு நதி வந்து இதையும் அழிக்கும் அதையும் அழிக்குமோ இந்த காமம்ங்கிறது தர்மத்தையும் அழிச்சுனோ அர்த்தத்தை அழிச்சுனோ அதான் சொல்ல வர புரியதா அதான் பிரனிதி உங்களுக்கு வந்து நனு கதம் ஏகசியை உபய விஷ்லேஷன சாமர்த்தியம் யோகதேவ சம்பவத்தீதி இவாம் ஆசங்க உபமையா பரிஹரதி இப்போ அடுத்த கேள்வி நிக்கும் போனோம் உக்கராச்சாரியார் உபதேசம் பண்ணாலும் கூட என்னுடைய காமம் அந்த ராகம்ங்கிற ஒரு பிரணிதி பிர பிரணி அஹ் பிரனிதி எல்லாத்தையும் அழிச்சிடும் அவனை வந்து தர்மத்திலேருந்தும் அர்த்தத்தில இருந்தும் நழுவும்புடி செஞ்சிடும் அப்படின்னு சொன்னான் அப்படின்னா ஒன் ஒரு காமத்தை வச்சு காரியம் பண்ணுவ அப்படின்னு ஒரு கேள்வி நிற்குமோ சரியா அதுக்கு பதில் சொல்றார் ஏகசியைனா ஏகசிய ராகசியைவ ஒரே ஒரு பிரணிதி அதுவே உபய விஸ்லேஷன சாமர்த்தியம் ரெண்டுத்தையும் தர்மத்தையும் அழிக்கும் அர்த்தத்தையும் டிசால்வ் பண்ணிடும் அப்படின்னு யுகப தேவை அதுவும் ஒரே சமயத்துல ஏதோ இந்த காரியத்தை முடிச்சுட்டு நாங்க அர்த்தத்துக்கு வரேன் அப்படிங்கிறது இல்ல அட் த சேம் டைம் ரெண்டு சைடும் அட்டாக் பண்ணணும் அப்படின்னா கதம் யுகபதேவ சம்பவதி உபமையா பரிகரித்து ஒரு உபமாலங்காரம் போட்டு சொல்றார் என்ன அப்படின்னா பிரவத்த ஓகோ தடவு இவ சோ பிரவருத்த அப்படின்னா பிராவ்ஷி மகதீம் விருத்திம் பிராப்த ஓக நதிவேக ஒரு நதியினுடைய வேகம் அதனுடைய பிரவாகம் அது என்ன அப்படின்னா பிரவர்த்தகா ஓகானா என்னன்னா நல்ல பெருசா மகதியும் விருத்தியும் பிராப்தக பெரிய விருத்தியை அடைஞ்ச ஒரு ஓகா நதியினுடைய வேகமானது சிந்தோகோ நத்தியாகா தடவு தீரப்பிரதேசோ இவ சிந்தோகோ அப்படின்னா நத்தியாகா நதியினுடைய தடௌ அப்படின்னா கரை தீரப்பிரதேசோ ரெண்டு சைடும் கரை இருக்கு இல்லையா சோ இவ இவ அது போல எப்படி அப்படின்னா யதா பிரவத்த ஜல பிரவாக சிந்தோஹோ தட்டம் விகட்டயதி திய அர்த்த தர்ம விகட்டேயம் இது துவரி பிரவருத்த ஜலப்பிரவாக நல்ல ஒரு பிரவாகத்தோட இருக்கின்ற ஒரு ஜலத்தினுடைய பிரவாகமானது சிந்தோகோ தடத்வயம் ஒரு நதியினுடைய ரெண்டு கரை தட்டத்வயம் விகட்டயதி அப்படியே பேத்து எடுக்கிறதோ உடச்சுடுறதோ ததா அவ்வாறே அகம் நான் மன்மதனான நான் கசிய தர் அர்த்த தர்மோ விகட்டேயம் யாரனுடைய அர்த்தத்தையும் தர்மத்தையும் உடைக்க வேண்டும் என்பதை துவரிதமே வதையத்து சீக்கிரமே சொல்லிடுவோம் அப்படிங்கிறார் திரைலோக்கியே கக புருஷ தர்மார்த்தாபியாம் தர்மார்த்தாபியாம் என்னவருக்கு உபயாபியாமா இங்கே உபாயா உபாயம் திரைலோக்கிய கஹ புருஷ தர்மார்த்தா உபாயாபியம் உத்தியோகம் கரோதிக்கிய இந்த மூன்று உலகத்திலும் கஹ புருஷ எந்த ஒரு புருஷனானவன் தர்மார்த்தாப்யாம் உபாயாபியாம் துவாம் ஜேதும் உத்தியோகம் கர தன்னுடைய தர்ம வழியையும் தன்னுடைய அர்த்த பலத்தையும் வச்சுண்டு உபாயங்கிறது ஐடியாங்கிற அர்த்தம் இல்ல பலம்னு வச்சுக்கோங்க இந்த ரெண்டு பலத்தினால கஹ புருஷா எந்த ஒரு புருஷனானவன் திரையிலோக்கே இந்த மூன்று உலகத்திலும் துவாம் ஜேதும் உத்தியோகம் கரோதி ஒன்ன வெல் வெற்றி கொன்று விடவேன்னு ஒரு பிரயத்னம் உத்தியோகம்னா மேக்கிங் டு டுஸ்ட்ராய் யூ ஏவன் பண்றான் அப்படிங்கிறத அகம் தசிய அர்த்த தர்மயோகோ காமையேவ உபயோகம் விதாசியாமி இது பாவக சோ அவ ரெண்டு அவளுடைய அர்த்தம் தர்மம் இது ரெண்டுத்துக்கும் காமகையேவ உபயோகம் விதாசியாமி இது இந்த காமம் முன்னுத்தை வச்சுண்டு அதை ரெண்டுத்தையும் நான் வந்து அழிச்சு அழிச்சுக்கிடுவேன் அப்படின்னா அந்த காமத்தை நான் வந்து அவளுக்கு வந்து உபயோகமா அவளுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னா அந்த காமத்தை வச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான் ஸ்ட்ரகிள் காமம் வந்து அப்படின்னா தர்மம் நழுவி போயிடும் இல்லையா ஸோ காமக்கிறவத வீதராக பயக்ரோதம்னு வாழை உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து காமம் டிசைருங்கிறது வரும் முதல்ல இச்சா வரும் இருந்து காமம் வரும் காமம் வரலை அந்த டிசைர் ஃபுல்ஃபில் ஆகலைன்னா குரோதம் வரும் குரோதம் வந்ததுன்னா அதுலேருந்து வந்து நீங்க வந்து பேட் தாட்ஸ் பேட் ஆக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆயிடுவேன் இல்லையா சோ அத மாதிரி என்ன அப்படின்னா இந்த மாதிரி அர்த்த தர்மத்தோட இருக்கின்ற சாக்ஷா சுக்கராச்சாரியரை உபதேசம் பண்ணப்பட்ட உன்னுடைய எதிரிகளினுடைய அந்த அர்த்தத்தையும் தர்மத்தையும் காமம் அப்படிங்கிற ஒண்ணுத்தை வச்சுண்டு நான் அழிச்சுடுவேன் அப்படின்னு சொல்றான் சரியா இருக்கா எவ்வளவு நல்லா இருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு கேட்கலாமா கேளு கேளு வியாக்கியானத்துல உம் அர்த்தாந்தர சங்கிரமித துவனி சொன்னார் இல்லையா அதுல வந்து அவுத்தத்திய பரிஹாரா துவனி ஆஹ் அவுத்தத்திய பரிஹாரோ வியங்கம் இப்ப அர்த்தாந்தர சங்கிரமித வாச்சிய துவனி அவுத்தத்தியம் புரியறது அவுதத்திய பரிஹாரம் என்னன்னு தெரியல எனக்கு அவருடைய ഔத்தத்தியத் அத அவனுடைய ഔத்தத்யத்துக்கு ஒரு பரிகாரம் அது வந்து இதுவாது ஆமா இல்லையா கர்வ பரிகாரம் வெங்கியகா வதன்னு சொல்றதுனாலயே நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றதோட நிறுத்திட்டேன் நிறுத்திட்டான் அப்படின்னா நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிடுவான் வதன்னு சொல்றதா நீங்க சொல்லுங்க நான் பண்றேன் அப்படிங்கறது